வெல்கம் கைஸ், வெல்கம் டு வெட்ஸ் கிளப் பேக்கிங். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிபிஎஸ் எஸ்ஓ. ஓகேவா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, பேங்க்ல எஸ்ஓன்னு ஒரு போஸ்ட் இருக்கும், அது வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ஆஃபீஸருக்குன்னு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டிங் இருக்கும். அதை பற்றின டீட்டெயில்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஐபிபிஎஸ் எஸ்ஓ ஐடி ஆஃபீஸர் 2022க்கான வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க, அதுக்கான ரெக்ரூட்மெண்ட் வந்திருக்கு. ஓகேவா? அதை பற்றின டீட்டெயில்ஸாக இது ஃபுல்லாக இருக்க போது, அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிஇயில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இசிஇ சிஎஸ்சி அப்படின்னா ஏன் டைப் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான குவாலிஃபிகேஷன், அப்படி இல்லைனா பிடெக் ஐடி முடிச்சிருந்தாலும் நீங்கள் அதுக்கான குவாலிஃபிகேஷன் நீங்கள் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி நான் பிஎஸ்சி படிச்சிருக்கேன், போத் பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் தான். அப்படி இல்லை நான் பிசிஏ அண்ட் எம்சிஏ படிச்சிருக்கனாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் தான். ஏன்னா 4 இயர்ஸ் டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பாங்க. அப்படி இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி அண்ட் பிசிஏ படிச்சிருக்கேன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா எம்சிஏ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்கணும். அப்படி முடிச்சிருந்தால் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபை ஆகிங்க. ஓகே, ஓவராலாக எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 44. இந்த 44 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு பேங்க் பற்றி தான், ரெண்டு பேங்க்ல தான் வந்து சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு 6 பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எந்த ஒரு ரெஜிஸ்டருமே பண்ணலை. ஸோ வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 44 வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 100 மேலே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம். ஸோ இதை வேகன்சியை பார்க்காம ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரெக்ரூட்மெண்ட் வந்திருக்குன்னு மட்டும் பாருங்க. எதுவும் இதோட ஏஜ் ஏஜ் லிமிட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 20-30. இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற எல்லா ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசியாக இருந்தால் ப்ளஸ் 5 இயர்ஸ் வரும், சாரி 3 இயர்ஸ் வரும். எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸாக இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வரும். ஓகே, இதுக்கான ஃபீஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூஎஸ் இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 850, அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸாக இருந்தாங்கன்னா 175 அப்படிங்கிறது தான் இதுக்கான ஃபீஸ். இதுக்கான அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 21. இங்கிலீஷ் மட்டும் ஓவராலாக எவ்வளோ நேரம் அப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம். ஒவ்வொரு செக்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா 40 மினிட்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வைப்பாங்க. ஸோ டோட்டலாக 150 கொஷின், 125 மார்க், 2 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸாம். நீங்கள் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் போக முடியும். அண்ட் மெயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் நாலேஜ் நாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஐடி ஆஃபீஸர் கழுதணும் அப்படிங்கிறதுனால ஐடி ஸ்ட்ரீம்லேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ கொஷின் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 60 கொஷின், அண்ட் மார்க் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 60 மார்க். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 45 மினிட்ஸ். நீங்கள் மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்க, மெயின்ஸ் கிளியர் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு இன்டர்வியூ இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரிசல்ட் எப்படி இருக்குன்னா, உங்களோட மெயின்ஸ் மார்க்கு ப்ளஸ் இன்டர்வியூ மார்க் பேஸ் பண்ணது தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபைனல் ரிசல்ட். ஓகேவா? ஸோ நீங்கள் மெயின்ஸில் எந்தளவுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மார்க் வாங்குறீங்களோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இன்டர்வியூலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணும். ஓகே, இதை பற்றி வேறு ஏதாவது குவாரிஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல கமெண்ட் பண்ணலாம். அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் 9224932249 இந்த நம்பர் இருக்குது. இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாகவோ இல்லை நார்மல் கால் பண்ணி உங்களோட குவாரிஸ் கேட்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.